வணக்கம். இன்னைக்கு சிக்கன் பிரியாணி தான் பார்க்க போறோம். சிம்பிளா இருக்கும், ஆனா டேஸ்டா இருக்கும். வாங்க, தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். அரை கிலோ வந்து சிக்கன் எடுத்துருக்கிறேன், காப்புடி அரிசி எடுத்துருக்கிறேன், சீரக சம்பா அரிசி, மூணு பெரிய வெங்காயம் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கிறேன், புதினா கொத்தமல்லி தேவையான அளவு, மூணு தக்காளி பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கிறேன், எண்ணெய் தேவையான அளவு, மூணு ஸ்பூனு தயிர், அஞ்சு பச்சை மிளகாய், ரெண்டு ஸ்பூனு சில்லி பவுடர், மசாலா பொருட்கள் ரெண்டு பிரிஞ்சி இலை, மூணு பட்டை, மூணு ஏலக்காய், ஒரு ஸ்பூனு சோம்பு, தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஃபஸ்ட்டு சிக்கனில் வந்து மிளகாய்த்தூள் தயிர் போட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து ஊற வச்சுக்கிறலாம். வேற மசாலா எதுவுமே சேர்க்கலை, சிம்பிளாக இருக்கும் ஆனால் டேஸ்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டாச்சு. இப்போ அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி அரை மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து நல்லா ஊறட்டும். குக்கர் வச்சாச்சு, குக்கர் காஞ்சிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம், நல்லா ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூனு நெய் விட்டுக்கலாம். மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு அரை ஸ்பூனு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஹாஃப் அன் அவர் ஆயிடுச்சு. இந்த சிக்கனை வந்து போட்டுக்கலாம். புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். புதினா எல்லாம் நல்லா போட்ட பின்னாடி நல்லா சிக்கனை வந்து நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி போட்டுடலாம். மூடியில் வந்து விசில் இல்லாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து சிக்கன் வந்து நல்லா வேகட்டும். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ப
பாருங்க தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல. இப்போ வந்து அரிசி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் காப்புடி அரிசி எடுத்திருந்தேன், அரைப்புடி தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் போட்டுக்கலாம் மேலே. விசில் போட்டுலாம். மூணு விசில் வந்தோடனே சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிரும். மூணு விசில் வந்து கேஸ் எல்லாம் ரிலீஃப் ஆயிடுச்சு. இப்போ ஓபன் பண்ணி பார்த்தலாம். சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. பாருங்க சூப்பரான, மசாலா எதுவுமே அவ்வளோவா சேர்த்துக்கறல, சூப்பரான டேஸ்டியான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க, நல்லா இருக்கும். நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.